கேள்வி என்னன்னா, ஞானத்தின் உதவியுடன் புறச்செயலில் வெற்றி அடைவது எப்படி? முதல்ல ஞானம்னா என்னன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு சிம்பிளான ஞானத்தை ஞானத்துக்கான விளக்கத்தை வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எங்க வேலை இருக்குது எங்க வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஞானம். அது மனதை பொறுத்தவரை நமக்கு எங்க வேலை இருக்குது எங்க வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அகம் சம்பந்தமான அதாவது மனம் சம்பந்தமான அதாவது எண்ணம் உணர்வுகளை சரி செய்வதற்கான எந்த வேலையும் நமக்கு இல்லை, அவை எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அப்ப அங்க வேலை இல்லைன்னா வேற எங்க இருக்கு? நமக்கு வேலை வந்து புறத்துலதான் இருக்கு, புறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் நமக்கு வேலை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்மளுடைய எனர்ஜி வந்து நம்முடைய மன எனர்ஜி ஆகட்டும் உடல் எனர்ஜி ஆகட்டும் எனர்ஜி வந்து 100% இருக்கு அப்படின்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னா, 75% மனதை நிர்வாகம் பண்ணுவதற்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வெறும் 25% தான் புறத்துல வேலை பார்ப்பதற்கும் புற வேலைகளை நிர்வாகம் பண்றதுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன் 75 அகத்துக்காகவும் 25 புறத்துக்காகவும் செலவு பண்றோம்? ஏன் 50-50 தானே பண்ணணும், ஆனா அப்படி நம்ம பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சக்சஸ் ஆன இடத்துல தான் நமக்கு வேலை இல்லையில, புறத்துல ஒரு வேலையை செய்யறோம் சக்சஸ் ஆகுது வேலை முடியுது போயிட்டே இருக்கோம், அகத்துலதான் எவ்வளவு செஞ்சாலும் வேலை முடிய மாட்டேங்குது, இல்ல நமக்கு வந்து அங்க நம்ம கண்டு கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்றோம் வந்த மாதிரி தெரியுது வராம போயிடுது. அப்ப அந்த முயற்சி நடக்க முயற்சி வந்து சக்சஸ் ஆகலங்கும் போது அப்ப எங்க எஃபெக்ட் அதிகமா எடுப்போம்? அகத்துல வந்து அதிகமான எஃபெக்ட் எடுக்கும். அதனாலதான் 75% நம்ம அகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், 25% வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு அதாவது ஞான புரிதலுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வேலை இல்லை உள்ள கத்துக்கிறது மனசை வந்து இன்னும் மேற்கொண்டு மனசு 6000 ஒண்ணும் இல்லைன்னு எப்ப நம்ம அங்க முடிச்சுக்கிறோமோ அப்ப வந்து அந்த 75 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அறியாமல் நிகழக்கூடியது மட்டும் ஒரு 10% ஆகுது, மீதி 90% புறம் நோக்கி நம்ம திரும்பிடும். 25 90% புறம் நோக்கி நம்முடைய ஆற்றல் நம்முடைய எனர்ஜி திரும்புறதுனால வேலையில நம்முடைய எஃபிசியன்சி அதிகமாகுது, சக்சஸ் வந்து அதிகமாகுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல குறையா இருக்கும்போது தான் நமக்கு இந்த சக்சஸ் ஆகுறத தடைபிடுமே தவிர, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவா நமக்கு வந்துருச்சு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக நாம் நினைச்சதை செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, பலர் வந்து தெளிவு அடைந்தவர்கள் கூட புறத்திலையும் சற்று ஓய்வா அப்படி லேசியா இருக்காங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்துல அவங்க கிளியர் ஆயிட்டாங்க எந்த வேலையும் இல்லை ஒன்னும் பண்றதுக்கு இல்லை, இதையே புறத்துக்கும் அவங்க ஒண்ணு தான், புறத்துல அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லாததுனால அவங்க எந்த ஒரு முயற்சியும் அதிகம் எடுக்காம இருக்காங்க. ஆனா நாம இங்க நம்முடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்துக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுட்டு விட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, புறத்துக்கு நாம தான் வேலையை செய்யணும். புறத்துல சக்சஸ்ங்கிறதா உண்மையான சக்சஸ். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்முடைய தொழில நல்லா முன்னேறணும், நம்முடைய சக நண்பர்கள்கிட்ட நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நம்ம நல்லா பழகி எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கணும், நாமும் நல்லா ஏன் பண்ணி சமுதாயத்துக்கு ஒரு ஒரு கொடையான ஆளா நம்ம மாறணும். நம்ம நல்லா ஏன் பண்ணாதான் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்மளால நம் சார்ந்தவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். நல்ல விஷயத்துக்கு நம்ம நல்ல காரியம் செய்யணும்னா என்ன தேவை? நமக்கு ஏனிங் நல்லா வேணும். ஸோ அப்போ வந்து தொழிலாகட்டும் நாம் செய்கின்ற வேலையாகட்டும் அதுல எல்லாத்திலுமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய முயற்சி இங்க வேணும். என்னன்னா, நம்ம தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? நம்ம சக்சஸ் பண்ணணும், இந்தந்த வேலைகளை சாதிக்கணும், இந்த சாதிக்கிறதுனால என்னங்கிற கேள்விக்கு நம்ம போகக்கூடாது. அதனால என்ன அப்படின்னு போயிட்டுன்னா, ஒண்ணுமே அப்ப வாழ்றது எதுக்காக? அகத்துல வேலை இல்லை, அப்ப நம்ம வந்து வாழும் வரை நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சாகணும் சாதிச்சாகணும், நம்ம இலக்கு வச்சு வாழ்ந்தோம். எந்த இலக்கு இல்லாம இருக்கிறது அகத்துக்கு தான், புறத்துல கண்டிப்பா நம்ம இலக்கு வச்சு இதை நம்ம சாதிக்கணும், இதை கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சி எடுத்தாகும். அந்த முயற்சி எடுக்கணுங்கிற முடிவு எடுத்தோம்னா அதுக்கான எனர்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த புரிதலும் ஒன்று சேரும் போது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஐயா வந்து 40 ஆராய்ச்சி பண்ணி தேடுதல்ல முடிவா அந்த நிலத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவர் சரி நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு கம்மன் இருக்கலாம் இல்ல, அப்படி இல்லையே,
இந்த புரிதல் இவ்வளவு எளிமையா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீரத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கும் போது தானே எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிற முயற்சி இருக்கிறாரா இல்லையா? அந்த முயற்சியில் நம்மளாம் பங்கெடுத்திருக்கிறோம் அப்படின்னா இந்த செயல் சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த செயல் சக்சஸ் ஆகிறது கூட நம்முடைய வேலைகளை எப்படி பிரிச்சு நம்ம செய்யணும், எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நீங்க ஒரு முடிவெடுத்து ஒரு புத்திபூர்வம் முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா அதற்கான எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். இன்னும் மேற்கொண்டு பார்த்தோம்னா இந்த புரிதலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தோல்விகள் நம்மளை தோலை செய்யும். ஒரு தோல்வி ஏற்படுது, நம்ம இந்த தோல்வினால துவண்டு போயிடும், இல்ல மற்றவங்களுடைய பேச்சு நம்மளை என்ன என்ன மனசை வந்து பாதிப்படைய செய்யும். இதுல பாதிச்சு நம்முடைய செயல் நம்முடைய எஃபெக்ட் கம்மியாகும். இந்த புரிதலுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தோல்வி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்தது என்ன பண்ணுங்கிறது நம்ம வந்துடும். நம்முடைய முயற்சி எப்படின்னு அந்த கூகுள் மேப் இருக்கணும்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம எது எவ்வளவு முடிந்ததெல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கொண்டு இனி நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்ப வருவோம் அப்படின்னா இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் வரும். இந்த புரிதலுக்கு முன்னாடி இந்த முடிஞ்சு போனதை நினைச்சு வேதனைப்பட்டு இருப்போம், இப்படியா இருக்கக்கூடாது அப்படியா இருக்கக்கூடாது. இந்த புரிதல் என்ன பண்ணுது, முடிந்ததை எல்லாம் முடிந்ததாக எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த அடுத்த செயலுக்கான முயற்சியில் நம்ம இறங்குறதுக்கு வந்து இந்த புரிதல் வந்து உறுதுணையா இருக்கும். இந்த புரிதல் மூலமாகத்தான் நம்ம செயலே சக்சஸ் பண்ண முடியும். இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிஜத்தை விட்டுட்டு நிழலை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம். நிஜம் என்பது இந்த புறம், இந்த செயல். நிழல் என்பது மனதில் பிரதிபலிக்கக்கூடிய எண்ண உணர்வு. நம்ம இப்போ நம்ம நடந்து போறோம், நம்ம நிழல் கீழே உழுவுது, நிழல் வந்து சாக்கடையில விழுந்துட கூடாது, ஒரு புல்லாந்தரையில விழுணும், நிழல வந்து பாதுகாப்பா பாக்கணும்னு போனோம்னா என்ன ஆயிடும், நிஜ சாக்கடையில விழுந்து நம்ம நிழல பார்த்துட்டு நிழல மீட்டே போனா என்ன ஆகும், நம்ம போய் சாக்கடையில விழுந்துவோம். நம்முடைய கவனம் நிஜத்தின் மேல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது எங்க விழுந்தாலும் அதனால எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. நம்ம வந்து நிஜத்தை பார்க்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த புரிதல் தான் காரணம். இந்த புரிதல் தான் நமக்கு வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவோம். ஒரு வேதத்துல ஒரு கதை வந்துச்சு, தலையில வந்து எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு அரசர் வந்து ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, தலையில எண்ணெய் கிண்ணத்தோட வச்சுட்டு இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வா, எண்ணெய் கிண்ணத்துல இருந்து எண்ணெய் கீழே விழுந்தா உன் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஊரை சுத்தி பார்க்க முடியுமா, அவனால உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஊரை ஒரு வளம் வந்து வந்து சேர்றான். அடுத்த நாள் அவரு என்ன சொல்றாரு, எனக்கு நான் இருக்கட்டும், சிந்துனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, சுத்தி பார்த்துட்டு வாங்குறாரு, அடுத்த தடவை போறோம். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோன்னு, அதனால மகிழ்ச்சியா சுத்தி பார்த்துட்டு வரான். மூணாவது தடவை எனக்கு நான் சிந்துனாலும் தப்பு இல்லை, இன்னொரு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது அப்பதான் ஊரையே பார்க்க ஆரம்பிக்கிறான். இது வந்து என்ன கிண்ணங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த வேதத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுதான். நம்ம மனசுக்கு நாமளே ஒரு சட்ட திட்டங்களை வகுத்துருக்கோம். என்னன்னா, இந்த உணர்வுகள் வரணும், இந்தந்த உணர்வுகள் நல்ல உணர்வுகள், இந்தந்த உணர்வுகள் வரக்கூடாதுன்னு ஒரு சட்ட திட்டங்களை நம்ம வகுத்துருக்கோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்க எந்த சட்ட திட்டமும் போட முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி வேணாலும் இருக்குதுன்னு நம்ம கொடுக்கும். அங்க ஒரு சுதந்திரம் கொடுக்கும் போது நாமும் அதுல இருந்து சுதந்திரம் அடையிறோம். இந்த சுதந்திரம் தான் புறத்துல செயலுக்கு வெற்றியை கொடுக்குது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, இங்க வந்து ஒரு சுட்டி பையன் இருக்கான், ரொம்ப குறும்புக்கார பையன். எனக்கு இப்ப ரெண்டு வேலை, என்னன்னா என் வேலை என்னன்னா நூலை ஊசியில் கோர்ப்பது, இது முதல் வேலை. ரெண்டாவது வேலை, அந்த பையனை அந்த சேர் விட்டு எந்திரிக்காம பாதுகாக்கணும், உட்காந்தே இருக்க சொல்லு. இல்லைன்னா அவன் ரொம்ப குறும்புக்கார பையனா இருக்கான், நான் கண்டிஷன் போட்டு அவனை ரொம்ப மிரட்டனா கம்முன்னு உட்காந்துருக்கான், கொஞ்சம் திரும்பினா எந்திரிக்கிறான், எந்திரிச்சு குறும் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளால இங்க வேலையை பார்க்கவே முடியல. அவனை கண்டிஷன் போடுறேன், கண்டிஷன் போடுற நேரம் கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காந்துருக்கிறான். சரி, உட்காந்தான் இருக்கிறான்னு நூலை வந்து ஊசியில கோர்க்கலாம் அப்படின்னு பார்த்தனா அவன் எந்திரிச்சு ஆட்டம் போறதும் பாட்டு போறதுமா இருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கடைசீட்ல அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு விட்டுட்டு நான் வந்து ஊசியை கோர்க்க ஆரம்பிக்கிறேன். ஊசியில நூலை கூட ஆரம்பிக்கும் போது அது சக்சஸ் முடியுது. அந்த சுட்டி பையன் குறும்புக்கார பையன் வேற யாரும் இல்லை, நம்ம மனசுதான்.
அதை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு எடுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா நீங்க புறத்துல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சா, அதாவது நம்முடைய வேலையில ஊசியில நூல் கோர்க்கணும்னா எவ்வளவு கவனம் வேணும், அப்படி கவனமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அப்போ அப்ப எந்திரிச்சான். நான் கூட அதை குறும் பண்ணணும்னு பார்த்தா அவன் போய் சுவிட்ச் போட்டான், வெளிச்சம் லைட் வருது, எனக்கு இந்த நூலை கோர்ப்பதற்கு வசதிக்காக சுவிட்ச் போட்டுருக்கான். இப்படித்தான் நீங்க வேலையில கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனம் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு உதவியா வந்துடும். எது டிஸ்டர்ப்னு நினைச்சுக்கலோ அது உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். நமக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்முடைய கவனம் வேலையில் இருந்தா மட்டும் போதும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவனம் தான். அந்த கவனம் எங்க செயல்படணும், எதை நோக்கி இருக்கணுங்கிறதா முக்கியம். நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் எண்ணங்களும் நமக்கு தெரியும், தெரியறதுதான் வருதுன்னு அர்த்தம். ஆனா அது நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இது இல்லை, தேவைனா பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது நம்முடைய கவனம் வேலை பக்கம் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உணர்வுகளும் நம்ம எண்ணங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்னன்னா செயலுக்கு உதவியாக அந்த எண்ணங்கள்லாம் வந்துடும். இப்ப இதான் இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவோம். நம்ம அடிக்கடி ஒரு டார்ச் லைட் எடுத்து நான் வந்து என் ஃபேஸ்க்கு நேரம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, லைட் ஆன் பண்ணியாச்சுன்னா கண்ணு கூசும், யார் எதிர்ப்பு இருக்கிறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே நமக்கு தெரியாது. இது எப்படின்னு கேட்டா என் கவனம் என் பக்கம் திரும்பிடுச்சு, நான் கரெக்டா இருக்கிறனா, நான் கரெக்டா பேசுறேனா, என் பதட்டமா இருக்கா, என் பதட்டத்தை எப்படி குறைக்கிறது, நான் கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறனா, என்ன மொத்தம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு என் கவனம் முழுவதும் என் செயல் பக்கம் என்னுடைய மனதை நோக்கி திரும்பிடுச்சு வச்சுங்களேன். நான் எப்படி இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தாட் வரலாமா, எனக்கு பயம் வந்து நான் நடுங்கிடுவேன், என்னால பதட்டம் வந்துச்சுன்னா என்னால படப்படப்புல பேச முடியாது அப்படின்னு திரும்பும் போது அந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலை என்ன பேசணும் எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா எதுவுமே தெரியாது. டார்ச் லைட்டை கண்ணு முன்னாடி அடிச்சு பாருங்க, இது பிறகு யார் இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம செயல போய் இப்படி இருக்கும், இருட்டுல செயல்படுற மாதிரி இருக்கும். இதே இந்த டார்ச் லைட்டை திருப்பி நமக்கு எது பிற அடிச்சோம்னா என்ன தெரியும், யார் யார் இருக்காங்க, பாதை எப்படி இருக்கு, பாதையில போக முடியுமா, எல்லாமே தெளிவா தெரியும். இப்படி நம்ம கவனத்தை, இந்த கவனம் தான் அந்த லைட், கவனத்தை புறம் நோக்கி செயல் நோக்கி திருப்பும் போது நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, அப்பதான் என்ன விஷயம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற நம்ம அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரியும். இந்த கவனத்தை எங்க செலுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அகத்துல செய்யறதுக்கு வேலையே இல்லைன்னு முடிச்ச ஒட்டி நம்ம செய்ய வேண்டிய இடம் புறம் அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேலைகள் அனைத்துமே சக்சஸ் தான் ஆகும். இப்படி நம்ம கவனம் வந்து புறம் நோக்கி திரும்பும் போது நம்முடைய மனமும் நமக்கு சப்போர்ட் வந்துருது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து எஸ்பிஐல ஒரு சாதாரண மேனேஜரா இருந்தவர், அவர் பேர் வந்து சிந்தில், தர்மபுரியில வந்து இருந்தாரு. அவர் பல கேள்வி கேட்பாரு ஐயா கிட்ட, நிறைய டவுட் கேட்பாரு, முகாம்லாம் அட்டன் பண்ணாரு. தெளிவடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து எஸ்பிஐல இது இன்சூரன்ஸ்ல ஒரு சாதாரண போஸ்ட்ல இருந்தவரு, பல மேனேஜர்கள நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய போஸ்ட் போயிட்டாரு. கேட்டா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்பதான் எப்படி மெயின்டைன் பண்ணிய வேலையை எப்படி செய்யணுங்கிற ஒரு அத்துப்படியா எனக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. என் சக்சஸ் காரணமே ஐயா தான், ஐயாவுடைய கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வந்து பலர் பல உதாரணங்கள் சொல்லலாம், பலர் வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. என்னையே நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது ஒரு ஆசிரமம் எங்கேயாவது ஓய்வா போய் உட்காந்துடணும், ஏன் பண்றது முக்கியம் இல்லை, நம்ம வந்து அமைதியா இருக்கிறதா முக்கியம், மனசை பாதுகாக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்ப வந்து இந்த விடுதலைக்கு அப்புறம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய எஃபிசியன்சி எப்படி இருக்கணும், நம்ம செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்த உடனே வேலைகளை சுமக்காமல், மனதில் சுமக்காமல் புறத்தில் திறம்பட செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு நான் வந்திருக்கேன். இதை வந்து நான் தைரியமா சொல்ல முடியுது என்னால. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல கூட இதுல நம்மளால எந்த அளவு சக்சஸ் பண்ண முடியும், எந்த சூழ்நிலையிலுமே அந்த சூழ்நிலையை எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல், நம்முடைய மனதே பார்த்தீங்க கிரியேட்டிவ் மைண்டா மாறிடுச்சு. அது என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணும், எது செஞ்சா சக்சஸ், எப்படி நம்ம முயற்சி பண்ணோம்னா இது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஐடியாக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு மனசை பத்தி, மனசை சரி பண்ணும், மனசை அமைதியா வச்சுக்கணும் கவனத்தை உள்ள கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தோல்விதான் அங்க இருக்கும்.
இந்த புரிதல் வந்து பலருக்கு வெற்றியை கொடுத்துருக்குது. அதற்கு உதாரணங்கள் பலர் இருக்கிறாங்க. அதனால இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நீங்க தாராளமா கேளுங்க. ஏன்னா நீங்க எங்க வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி நாம